ஹலோ நண்பா நம்ம இந்த வீடியோவில் வேடா பண்ணுங்கிற வணிகை பார்க்க போகிறோம் அதுக்கு மேலே புதுசாக எல்லாம் வந்துட்டீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ எப்பிசோட் நம்ம தூ பார்க்க ஆரம்பிக்கலாம் எப்பிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ குழம்பு போய் நின்றுட்டுருக்கான் அந்த பொண்ணு வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கத்தியில் இருக்க பேரை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓடி போயிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு எங்கள் மாஸ்டர் யாருன்னு தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு அது நல்லா ஓடி போயிடுச்சு போல இருக்கு அடுத்த வாட்டி மீட் பண்ணும்போது ப்ராப்பராக பேசலாங்கிற மாதிரி நம்ம ஹீரோன்னு நினைக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ காட்டு வெளியில் வேகமாக போயிட்டு இருக்கான் அதாவது மாஸ்டர் பார்க்கறதுக்காக வெளியில் வேகமாக போயிட்டு இருக்கான் போயிட்டு இருக்குமா திடீர்னு உடத்துல ஸ்டாப் போயிட்டு யாரோ என்ன ஃபாலோ பண்ற மாதிரி ஃபீல் ஆகுறேங்கிற மாதிரி சுத்தி முட்டி பாக்குறான் அங்க யாருமே இல்லாத பார்த்ததுக்கு அப்புறம் சரி என் பிரம்மையா இருக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முன்னாடி போக ஆரம்பிக்கிறான் காத்துக்கு நடுவுல மறைவான பிளேஸ்ல ஒருத்தவங்க இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இவரு தாங்க நம்ம ஹீரோட மாஸ்டர் அவர் அழகா அப்படியே வந்து அவரு வீட்டை சாப்பிடலாங்கிறதுக்காக சாப்பிட வைக்கல அப்ப திடீர்னு மாஸ்டர் நான் திரும்பி வந்துட்டேங்கிற மாதிரி கட்டுறாங்க அதை பார்த்ததுக்கு அப்புறம் டி இவன் தொல்லை பெருந்தொல்லையா இருக்கு இந்த சாப்பிடே உடமாட்டான் போல இருக்குங்கிற மாதிரி இவரும் லைட்டா கடுப்பா வராரு நம்ம ஹீரோ வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணா மாஸ்டர் நான் திரும்பி வந்துட்டு என்ன நீங்க ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கீங்க தெரியும் இருந்தாலும் பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு பேப்பர் அவர் சாப்பிட மாதிரி காட்டிட்டு இருக்கான் இந்த மாஸ்டர் சாப்பிட விடுவா என்ன சாப்பிட விடாமல் தாச்சல் பண்ணிட்டு இருக்கோம் உனக்கு என்னடா பிரச்சனைங்கிற மாதிரி கேட்குறாரு அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறோன்னா இதை பாத்தீங்களா இல்லையா அதுசூ டெக்னிக் மாதிரி சொல்றான் அதை கேட்ட என்ன மாஸ்டர் அப்படியா இது எல்லாமே அவன் மெமரியில் இருக்கா ஆ இருக்குங்கிற மாதிரி சொன்னான் அந்த பேப்பரை அப்படியே எடுத்து அப்படியே நெருப்பில் போட்டுறாரு இவர் அதை பார்த்து நம்ம இன்னும் மாஸ்டர் இப்படி பண்ணிட்டீங்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு கண்டுபிடிச்சு தெரியுமாங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் கையில மீட்டை மீட்டத தள்ளி விட்டுறான் அந்த மீட்டை என்ன நாய எடுத்துட்டு போயிருது அதை பார்த்ததுக்கப்புறம் ஏன்டா என்ன சாப்படி உண்மையை சாப்பிட விடலாங்கிற மாதிரி மண்டையில அடிக்கிறாரு திரும்பி சாப்பிடலங்கிற மாதிரி தேப்பிட்றாரு அப்ப வெளியில ஏதோ ஒரு சத்தம் கேட்கறது பார்த்து இன்னைக்கு நான் சாப்பிட்ட மாதிரிங்கிற மாதிரி அந்த மீட்டை கீழ போட்டு அந்த இடத்துல முன்னே போய் நிற்கிறாரு அதை பார்த்தா நம்ம ஹீரோ பின்ன வந்து என்ன மாஸ்டர் சாப்பிடலையாங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான் அப்ப அந்த மாஸ்டர் என்ன சொல்றேன்னா உன்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்ன தேடி வந்துட்டு இருக்காங்க அப்பல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ற அது கிட்டத்தவன் யாரு அவங்களா அப்ப வெளில என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க அந்த அசியன்ஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க பஸ்டிங்ல நம்ம ஹீரோ ஒருத்தவங்களை காப்பாத்திருப்பாங்களே ரெஸ்கியூ பண்ணிருப்பாங்களோ ஒரு பையனை அப்ப ஒரு பேப்பர் கொடுத்திருப்பானே அதை தேடி தான் அவங்க எல்லாருமே பந்துட்டு இருக்காங்க அப்ப நம்ம மாஸ்டர் என்ன சொல்றேன்னா உன்ன தேடி எம்எல்ஏ பால தேடி அரை கேட்டா நம்ம ஈர ஓட ஆரம்பிக்கிறான் ஏய் இப்ப இங்க ஓடி போற ஆமா மாஸ்டர் அவங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க என்ன பண்றேன் ஓடிதான் போனுங்கிற மாதிரி சொல்றான் அரை கேட்டதுக்கு அப்புறம் மாஸ்டர் அப்ப எல்லாம் பண்ணும் அவசியமே இல்லை நம்ம இங்கே இருப்போங்கிற மாதிரி சொல்றான் அரை கேட்டதுக்கு அப்புறம் அப்ப நம்ம சண்டை போன போறோமா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி எடுக்கிறான் அரை கேட்டதுக்கு அப்புறம் மாஸ்டர் ஏய் இப்ப நீ இருக்கு அவங்க எல்லாரையும் போய் அடிக்க போற அரை கேட்டத ஆஹ் நான் அடிக்க மாட்டேன் நீங்க அடிக்கட்டும் கட்டி கொடுக்கறான் அரை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு அதெல்லாம் தேவையில்ல நானே பாத்துக்கிறேன் கையாலேங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கு நம்ம இட உங்களால முடியும் என்னால முடியாது நான் கொஞ்சம் அமைதியை பின்னாடியே இருக்குங்கிற மாதிரி சொல்றேன் அதெல்லாம் கிட்ட இதுக்கெல்லாம் நம்ம தேடி வராங்க அதுக்கு மாசம் என்ன சொல்றேன் அவங்க ஒரு ட்ரெஷர் தேடி வந்துட்டு இருக்காங்க சொல்றாங்க

யார் யாரு எங்கிற மாதிரி நம்ம ஈரோ கேட்கலாம் இந்த பக்கம் பார்த்தா திடீர்னு தண்ணிலேருந்து இருந்து ஏதோ ஒன்று உருவாற மாதிரி இருக்கு என்னன்னு பார்த்தா இவன் பேர் இன்னொரு தவறான் இவன பேர் பேய் லாங் இவன்லாம் பார்த்தா அந்த மாசத்தை என்ன சொல்றேன்னா அவங்க எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு எப்படிதான் மாதிரி கேக்குறது தான் நமக்கு தெரியுது இவங்க எல்லாருக்கும் ட்ரெயின் பண்ணதே இவர் தான் அப்போ அவனுங்க ரெண்டு பேரும் மாஸ்டர் ஆஃப் டவர் உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் நாங்க திரும்பி உங்களை பாப்போம்னு நினைக்கல அதை பாத்திருக்க நீங்க மாஸ்டர் ஆஃப் டவர் என்னங்க அங்க சொல்லிட்டு இருக்காங்கிறமே கேட்கிறாரு அப்ப தெரியும் நம்ம ஹீரோ தள்ளி விட்டு அங்க இருக்கிற விளக்கு எடுத்து நம்ம ஹீரோ மண்டேல அடிச்சிட்டு அந்த விளக்கு மரம் பிடிச்சிட்டு நான் தான் அதுங்கிற மேல சொல்றாரு அதை சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இன்னையா பைத்தியமா இருக்கானுங்கிற மாதிரி சொல்றாரு அப்ப இவர் என்ன சொல்றாங்க டவர் ஆஃப் லைன்ல நானும் ஒரு மெம்பரா இருந்தேன் இப்போ இவனுங்க என்ன திருப்பி கூட்டி போறதுக்காக வந்திருக்காங்க ஆனா எனக்கு இல்ல விருப்பம் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்கிறவனுங்க எல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு ரெண்டு பேருமே தரமா சண்டை போடுறாங்க நம்ம மாஸ்டர் இவர் எந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணிருப்பாங்க மட்டும் பாருங்க வெளில இன்னொரு அந்த எவன்லி பேலஸ்ல இருந்து ஆளுங்க வந்துட்டு இவனுங்க ரெண்டு பேரையும் இவர் சமாளிச்சுட்டு அதாவது இவனுங்க ரெண்டு கேங்குங்க இப்ப ஹீரோ தேடி ஒரு கேங் வந்திருக்கு இந்த மாஸ்டர் தேடி ஒரு கேங் வந்திருக்கு இவனுக்கு ரெண்டு பேரும் அசால்ட்டு பண்றானு ஆனா நம்ம மாஸ்டர் அசால்ட்டே அப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்க இந்த எவன்லி பேலஸ் இருக்கவன் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க நம்ம மாஸ்டரை எப்படியா தூக்கிட்டு போயிடலாம் பாக்குறாங்க அப்ப நம்ம ஹீரோ கத்திடு போய் திரும்பி ஒருத்தனத்தை சண்டை போறான் அவன் தட்டன் தள்ளி விட்டுறான் அப்ப நம்ம ஹீரோவை காப்பாத்துக்கா நம்ம மாஸ்டரே வந்து நான் பாத்துக்கிறேன் நீ தள்ளி போடங்கிற மாதிரி சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கு தரமா சந்தை நடந்துட்டு இருக்கு ஒரு ஸ்டேல இந்த மாஸ்டர் வெறும் ஒரு பூ வச்சு ஒரு அட்டாக் வந்தாரு அதுல இவங்க அப்படியே அந்த இடத்த விட்டு மறந்து போயிடுறானோ அத பாத்தக்கப்புறம் மாஸ்டர் எல்லாம் முடிஞ்சிட்டா நீங்க எல்லாரையுமே மாதிரி கேட்டுட்டு இருக்கான் அப்ப அந்த மாஸ்டர் என்ன சொல்றேன் நான் எவனையும் கொல்லல நான் அடிச்சது உனக்கு லைட்டா தான் அடிப்பட்டுருவான் எனக்கு தெரிஞ்சு இவனுங்க மறைஞ்சி இருந்து சீக்கிரா அட்டாக் பண்ணுங்கிற மாதிரி ட்ரை பண்றாங்க நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு நம்ம மாஸ்டர் அப்படியே பாத்துட்டே இருக்க மாதிரி திரும்பி அவனுங்க வந்துடுறான் மன்னிட்டு என்ன சொல்றேன்னா நீங்க எங்க கூட ஒழுங்கா வந்துருங்க அதுவும் இல்லாம அந்த பிளவர் ஆஃப் லிக்யூட் எங்கள்கிட்ட குடுத்துருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதை கேட்டதுக்கு அப்புறம் இந்த மாஸ்டர் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு அந்த ஆஃப் ஆப் நான் தரணுமா அதுக்கு வாய்ப்பே இல்லை கண்ணுங்களா அது எனக்கு வேணுங்கிறமே சொல்லிட்டு அந்த ஃப்ளவர் ஆஃப் லிக்யூட் அதாவது இருக்குல்ல அதை எடுத்துக்கல அப்ப நம்ம ஹீரோ எனக்கு நீ இருக்கான் அப்போ மாஸ்டர் என்ன சொல்றேன்னா இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டு என்ன பாக்க வந்திருக்காங்க என்ன நம்ப முல்லேங்கிற மாதிரி அப்படியே பின்னாடி திரும்புறாரு பின்னாடி திரும்பி பார்த்தா ஒருத்தர் நின்றுட்டு இருக்கான் அவனா பார்த்த நம்ம ஹீரோ இவரு இவளோட பெரிய ஸ்ட்ராங்கான ஆளா இருப்பார் போல இருக்குங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து நம்ம மாஸ்டர்கிட்ட சொல்றான் அதை கேட்டதுக்கு அப்புறம் மாஸ்டர் என்ன சொல்கிறான்னா நீ சொல்றது கூட கரெகா இவன் என்னோட ஸ்ட்ராங்கான அழுதாங்கிற மாதிரி சொல்றான் நான் தான் வர நானே பாத்துக்கிறேன்னு சொல்லல இதுக்குற நீங்களாம் வந்தீங்கிற மாதிரி அந்த ரெண்டு பேரை கேட்டுட்டு இருக்கான் அந்த பாயியும் பைலாங்கும் அப்ப மாஸ்டர் என்னப்பா பார்ப்ப என் கூட சண்டை போட பொடியாங்க கேட்கிறாரு அப்ப நம்ம ஹீரோ கட்டி எடுக்கலாம் பாக்கிறான் அப்ப அவர் என்ன சொல்றாரு நான் பாத்துக்கிறேன் நீ இல்ல இல்ல இன்வால் ஆறாருமே சொல்லிட்டு இருக்கா இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு அவர் கையில ஒரு குச்சி மாதிரி வச்சிருப்பாரு அதான் அந்த விளக்கு மாதிரி இருக்குல்ல அதை தூக்கி வர மேல அடிக்கிறாரு இவங்க அசால்ட்டாவே அதை அப்படியே உடச்சி சுக்குநூறு ஆக்கி திரும்பி நம்ம அட்டாக் பண்ண ட்ரை பண்றான் அந்த பீஸ் பீஸ் ஆனதெல்லாம் நம்ம ஹீரோ மாதிரி லைட்டா படுற மாதிரி இருக்கு அதை பார்த்ததுக்கு அந்த மாஸ்டர் அவரோட பவர் வச்சு தடுத்து அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி அந்த பாய்வியும் பைலாங் மேலேயும் அப்படியே தள்ளி விட்டுறாரு அது அவனுங்களை பயங்கரமாக அந்த இடத்துல அட்டாக் பண்ணிடுது அதெல்லாம் பார்த்து இவனுங்க திரும்பி அட்டாக் பண்ணலாங்கிற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க அப்போ நில்லுங்கடா எவனோ அவனை தொடக்கூடாது அவனை நாண்டாக கூட்டு வரங்கிற மாதிரி சொன்னலங்கிற மாதிரி நம்ம மாஸ்டர் ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்காரு நான் அவனை திருப்பி கூப்பிட்டு வரேன் நீங்க பேலஸ்க்கு போங்க நான் இவனோட திரும்பி வரேங்கிற மாதிரி சொல்றாரு அதை கேட்ட இவனுங்களும் அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போறானோ அப்ப நம்ம ஈரோட மாஸ்டர் என்ன சொல்றேன்னா நீ இப்போ உன் கூட நான் வரணும் அதான் உனக்கு வேணும் சரி நான் உன் கூட வர தயாரா இருக்கேன் ஆனா எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு என்னோட அப்பந்தீஸ் மாதிரி நீ உன் விரல் கூட படக்கூடாது அதை கேட்ட அந்த நம்ம மாஸ்டர் சரி ஓகே நான் உன் தொடமாட்டேங்கிற மாதிரி சொல்றாங்க நம்ம ஹீரோ கிட்ட அந்த ஒயின் பாட்டில தூக்கி போட்டு இவரு முன்னாடி நடந்து போக ஆரம்பிக்கிறாரு அதை பார்த்து நம்ம ஹீரோ என்ன விட்டு எங்க போறீங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் அப்ப அவர் என்ன சொல்றாரு நீ போய் லேண்டிங் பேலஸ்ல போய் உனக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணு அதாவது டெக்னிக் எல்லாத்தையுமே கட்டி வந்து என்ன வந்து காப்பாத்து அதை கேட்ட நம்ம ஹீரோ மாசம் இப்படிலாம் சொல்லாதீங்கன்னா இப்ப அவங்கள காப்பாத்துவோங்கிற மாதிரி சொல்லிட்டு பின்னாடியே வந்துட்டு இருக்கான் அப்ப என்ன சொல்றாருனா என் பின்னாடி வராது நான் தான் சொன்னேன்ல பேலன்ஸ் வந்து தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் பார வச்சு இவனை வந்து அடையத்துல லாக் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் அந்த மாஸ்டர் நம்ம மாஸ்டர் ஃப்ரெண்ட் கூட அப்படியே போக ஆரம்பிக்கிறாரு அப்ப நம்ம ஹீரோ மாஸ்டர் என்ன விட்டு போவாரிங்கிறமே கெஞ்சிட்டு இருக்கா அந்த இடத்துல அப்ப அங்க இருக்கிற எவன்லி பேலஸ்ல இருக்கிறவனுங்களா திடீர்னு வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்காக தயாரா இருந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறானோ நம்ம மாஸ்டர் நம்ம ஹீரோ சுத்தி ஒரு வலையை மாதிரி போட்டுருப்பாங்களே அதை பூடியே அவங்களை அடிச்சுட்டு அள்ளி விட்டுறது அப்ப மாஸ்டர் ஐட்டா நம்ம ஹீரோ பார்த்து சிரிச்சிட்டு அந்த இடத்த கிளம்பி போறாரு அப்ப நம்ம ஹீரோ மாஸ்டர் என்ன விட்டு போயிட்டாரு அதுவும் போகும்போது என்ன நம்ம போயிருக்காரு இப்ப என்ன பதக்கிரமே வச்சுட்டு இருக்கான் அப்ப நம்ம ஹீரோ வீட்டுல ஒரு நாய் இருந்திருக்கோம்னா அந்த நாய் ஒரு பேக் மாதிரி எடுத்துட்டு வருது இதை மாஸ்டர் ஆல்ரெடி பேக் பண்ணி ரெடியா தான் இருக்கு அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ மாஸ்டர் எல்லாத்துக்கும் தயாரா தான் இருந்திருக்கிறது போல இருக்குற சொல்றான் அப்ப அந்த பேக இந்த நாய் நிரப்பி விட்டு நம்ம ஹீரோ பாத்து குழக்கிடு அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ சரி அப்பலஸ் போக வேண்டிய டைம் வந்துருச்சுங்கிற யோசிக்கிறான் அப்ப அந்த நாய் நான் உனக்கு திரும்பி எப்போ வந்து சண்டிப்பான்னு தெரியல ஆனா சீக்கிரமே வந்து திரும்பி பாக்குறமே சொல்லிட்டு அந்த பேக் எடுத்து நம்ம ஹீரோவோ அவனை பயணத்தை ஆரம்பிக்கிறான் இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு இது அடுத்த எபிசோட்ல அந்த அனிமே வந்து சூடு பிடிக்க போறதுன்னு கூட சொல்லலாம் அதை பார்க்கறதுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்களுக்கு ஏஜே வாய்ஸ் ஓவர்